கல்லூரி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கேம்பா நடத்திருக்காங்க தானே. சரி ஓகே. ஸோ இந்த தடவை நம்ம பொதுவாக நடத்துகிற கேம்ப்பை விட இந்த மாதிரி சமயத்தில் வந்து மழைக்காலங்களில் நடத்துகிற கேம்ப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதிகம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் அதிகமாக வந்து நோய் பரவக்கூடும். ஸோ அதுக்காக தான் இந்த மெயின் அந்த கேம்ப்பு. நான் வந்து மருத்துவர் சரண்யா கண்ணகுடியிலேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. ரொம்ப அழகாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா இன்டகிரேட் பண்ணி ஒரு ஒருங்கிணைச்சு உங்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள தனித்திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இத்தனை இருக்கிறீங்க குழந்தைங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைங்க வந்து அவங்களுடைய தனித்திறமையை வந்து வெளிப்படுத்துனீங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க இங்கே ஆரம்பிச்சு நாளைக்கு பெரியவங்களா வளர்ந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போனாலும் சரி, வெளியிடங்கள்ல எங்கேயாவது பேசணும்னாலும் சரி, ஒரு ஓப்பன் மைண்டடா உங்க மனசுக்குள்ள உள்ள ஒரு விஷயங்களை தேவைக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான பயத்தை வந்து போகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான மேடைகள் தான் முதல்ல உங்களுக்கு ஆரம்ப கட்டமா இருக்கு. சரியா? ரொம்ப வருஷத்து கழிச்சு இப்படி இந்த சின்ன பசங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது உண்மையை சொல்லணும், பல விஷயங்கள் தெரியல. திருப்பாவை எல்லாம் கேட்கும் போது எனக்கு சின்ன பிள்ளைகள் நான் படிச்ச ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க, திருப்பாவை சொன்னீங்க, தேவரம் சொன்னீங்க, குரல் மூலியமா ரொம்ப அழகமா நடந்து வெளிப்படுத்தினீங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஒன்னு ரெண்டு திறன்கள் எல்லாருமே உங்களை ஈடுபடுத்திக்கங்க. இது வந்து கூச்சப்படுறதுக்கு வைக்கப்படுறதுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆரம்பிச்சு இந்த பயத்தை போக்குனீங்களாதான் ஃபியூச்சர்ல எந்த ஒரு இதுக்குமே பயப்படணும். பயம்ன்ற ஒரு விஷயம் போயிடும். பயம் பாருங்க நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னால என்ன சொல்லலாம், நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கீங்கன்றதான் ஒரு அர்த்தம். சரியா? சரி. இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா, மழைக்கால நோய்கள் பத்தி சார் சொல்லிட்டாரு, ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க, டெங்கு பத்தி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மழைக்கால நோய்களை வந்து எப்படின்னா, நம்ம வந்ததுக்கு அப்புறம் வந்து மெஷர்ஸ் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரியா? வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணுன்றதுல வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதுக்கு வந்து தற்காப்பு பண்ணிக்கலாம். ரொம்ப சாதாரண விஷயம் தான். மழைக்காலம் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் ஆகிக்கணும். வியாதிகள் வந்து அதிகமா வரக்கூடிய நாட்கள் அதிகம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருந்துக்கணும். சாதாரணமாகவே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த காலத்தில் நான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல, அவருடைய குரலில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? அந்த குரல் ஒன்று இருக்குது தெரியுமா? வருமுன் காவாதன் வாழ்க்கை எரிமுன் வயதூர் போல கெடுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா என்ன இருக்கும், வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் நம்மளே. சரியா? அது காப்பாற்றது அப்படின்னா என்ன அதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு தீ எரியிற தீக்கு முன்னாடி வைக்கோல வைக்கிறதுக்கு சமம்ன்றது தான் சொல்கிறாங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்களுமே இது வந்து ப்ரிவெண்டபிள். முடியாத விஷயங்கள்லாம் முடியாதுன்னு நம்ம கை நிறுத்த விஷயம் சொல்லலாம். மழைக்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் தொற்றுகள் எல்லாமே ப்ரிவெண்டபிள் தான். அதனால வந்து என்ன சொல்றது, நம்ம தற்காப்பு பண்ணிக்கிறது மூலயமா கடத்தாடுத்துக்கலாம். முக்கியமான சில நோய்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வரக்கூடிய காய்ச்சல் ஒரு ரெண்டு மூணு நாள் சரியாயிடும் அந்த காய்ச்சல். அந்த மாதிரியான காய்ச்சல் வரும். இல்லாட்டி டெங்கு காய்ச்சல் வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கு. டெங்கு காய்ச்சல் வரலாம், சிக்கன் குனியா வரலாம். சரி, அது தவிர லெப்டோஸ்பைரசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காய்ச்சல் வரலாம். இது காலரா, டைஃபாய்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழைக்காலத்தில் பரவக்கூடிய வியாதிகள் தான். சார் டெங்குவை பற்றி உங்களுக்கு ஃபோன் பண்ண அளவுக்கு சொல்லிட்டாரு. அந்த டெங்குலாம் வந்து பரவுற வழிமுறைகள்லாம் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சாதாரண ஒரு அஞ்சு மணி தண்ணியிலே வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் அந்த கொசு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடை காலத்துலலாம் ஏழு நாள் வரைக்கும் உயிர் வாழும். கொசுடைய உயிர் தன்மையை வந்து ஏழு நாள் தான். ஆனால் அதுக்கு மழைக்காலத்தில் அதுக்கு என்ன டெனன்சி இருக்குன்னா, 21 நாள் வரையும் உயிர் இருக்கக்கூடிய டெனன்சி இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கொசு சாப்பிடுச்சுனாலே போதும். அந்த மாதிரி டெய்லி 3 நாளைக்கு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதில்